Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் இயர் வந்து சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தேன், ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த இது வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, நான் அதில் நிறைய டீட்டெயில் கேட்டிருப்பேன். ஸோ அதையெல்லாம் கூட யாரும் அனுப்பலை. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க, சாப்பாடு 10 நாளாக சாப்பிடல அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ மூக்கு காஞ்சிருக்கான்னு பாருங்கள், வேக்சினேஷன் போட்டிருக்கீங்களா, மோஷன் எப்படி போகுது, யூரின் எப்படி போகுது, ஒரு வீடியோ கிளிப் அனுப்புங்க, ஏஜ் என்ன, பாடி வெயிட் என்ன. அதே மாதிரி கேட்டு கேட்டு பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு 300 பேர் 400 பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா நம்பரையும் சேவ் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 150 பேராவது மினிமம் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்து நான் இப்போ புதுசாக லான்ச் பண்ணுற சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனை 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பெய்டு, அடுத்து வந்து ஃப்ரீ. பெய்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா, பெய்டுன்னா பணம் செலுத்திய பிறகு வந்து மருத்துவ ஆலோசனையெல்லாம் வழங்குறது. ஸோ அதுக்கு வந்து மந்த்லி வந்து 500 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாய்க்கு மாதத்துக்கு 500 ருபீஸ் அப்படின்னு. ஸோ 1 மந்த்து தான் அதுக்கு வேலிடிட்டி. ஸோ அடுத்து வந்து இந்த பெய்டு கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷன் வந்து பணம் செலுத்திய பிறகு பண்ணக்கூடியது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ப்ரீட்ஸ், லேப்ரடார், ராட்வீலர், டாபர்மேன், சிட்ஸு, அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட நாய்களுக்கும், அதே மாதிரி நம்ம கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, இந்த மாதிரி பணம் 10,000 15,000 அது மாதிரி கொடுத்து வாங்கப்பட்ட நாய்களுக்கு வந்து மாதம் வந்து ஒரு நாய்க்கு 500 ருபீஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு, தெருவில் அடிபட்ட நாய்களாக இருக்கட்டும், ஸோ யாருமே பார்க்க ஒரு ஓனர் இல்லை, ஹோம்லெஸ் டாக்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் வந்து எப்பயும் போல் ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன். அதே மாதிரி நம்ம இந்தியன் நேட்டிவ் டாக்னு சொல்லக்கூடிய வந்து கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ. ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து யாராவது அடாப்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து இந்த சர்வீஸ் இருக்கிற வரைக்குமே நான் வந்து ஃப்ரீயாகவே கன்சல்டேஷன் கொடுப்பேன். இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ வந்து யாருமே பார்க்கல, அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பலை. அதுவும் வந்து அந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம். யாராவது கன்சல்டேஷன் வேணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் கேட்குற டீட்டெயிலாம் எனக்கு அனுப்புங்க. இதில் வந்து அட் த எண்டு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்து நம்பர் கிடச்சோன்னே பிளைண்டாக மெசேஜ் பண்ணிங்க, அது எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம். அடுத்து 500 ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இதில் என்ன விதமான பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு தெரில, இது எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு தெரியலை. ஸோ ஒன்ஸ் வந்து யாராவது 500 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு 1 மந்த்து ஜெனூனாக நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபர்தராக வந்து அதை ஸ்டாப் பண்ணால் கூட யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பர் மந்த் 500 ருபீஸ்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இப்போ நான் 1 பை 1 சொல்கிறேன். இதுக்கெல்லாம் சரி அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக நான் வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபாரின் ப்ரீட்ஸு, அதே மாதிரி பணம் கொடுத்து வாங்கப்பட்ட நமது இந்தியன் நேட்டிவ் ப்ரீட்ஸ் ஆர் தமிழ்நாடு நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கு பர் மந்த்துக்கு 500 ருபீஸ். அடுத்து செகண்ட் வந்து இதில் வந்து என்னோடய ஒர்க்கிங் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நைட்டு 11:30 ஆகும் எல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நடுவில் உள்ள ஃப்ரீ டைமில் தான் வந்து இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனை கொடுக்க போகிறேன். அதனால் யாரோடையும் ஃபோன் காலில் பேசுகிறதோ வாட்ஸ்அப் காலில் பேசுகிறதோ ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பித்தனாலே 15 நிமிஷம் ஆயிரும். ஸோ அதனால் ஃபோன் காலில் கண்டிப்பாக பேச மாட்டேன், அதே மாதிரி வாட்ஸ்அப் கால்லையும் பேச மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடியோ மெசேஜ், ஒரு வீடியோ கிளிப்பு, உங்கள் டாகோட ஏஜ் என்ன, அடுத்து வந்து பாடி வெயிட் என்ன, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுறீங்க, ஸோ என்ன டேப்லெட் ஏதாவது டாக்டர்கிட்ட பார்த்துருந்தாங்கன்னா அதை கொடுத்தீங்களா, எவ்வளோ நாள் கொடுத்தீங்க, ஸோ மோஷன் எப்படி போகுது, யூரின் எப்படி போகுது, இந்த மாதிரி பொதுவான டீட்டெயிலை வந்து நீங்களே அனுப்பிட்டீங்களா, வேக்சினேஷன் கார்டு, எப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து வேக்சின் போட்டோம், ஏதாவது எக்ஸ்ரே எடுத்திருந்தா, அதெல்லாம் ஒரே டைமில் அட்டிய ஸ்ட்ரெச்சில் அனுப்பிட்டீங்களா, நான் ஒரே டைமில் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு நீங்கள் ஆன்லைன் வரும்போது அப்போ ரிப்ளை பண்ணுறது, திருப்பி நான் ஒன்று கேட்பேன். ஸோ இது ஒரு 3-4 நாள் ஆயிரும். அடுத்து வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஆன்சரும் சொல்ல முடியாது. அட்டிய ஸ்ட்ரெச்சில் வந்து நீங்கள் எல்லாம் நான் கேட்குற டீட்டெயிலில் அனுப்பியிருந்தால் மட்டும்தான் வந்து என்னோடய கூகுள் பே நம்பரே அனுப்புவேன். ஸோ நீங்கள் டீட்டெயில் அனுப்பாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண,
அடுத்து பெய்டு கன்சல்டேஷனுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னாக்க 6379587918 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்கள் எந்த டாக்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேணுமோ, அதோட ஏஜ், பாடி வெயிட்டு, பாஸ்ட் ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸு, ஒரு வீடியோ கிளிப்பு, ஏதாவது பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே இருந்தால் எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி வைங்க. ஸோ என்னோடய கூகுள் பே நம்பரை தரேன். ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷனோ ஒரு கைடன்ஸோ வந்து பக்காவாக வந்து நான் 1 மந்த்துக்கு கொடுக்குறேன். அடுத்து வந்து ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கும் இதே நம்பர் தான், 6379587918. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாகோட இல்லை திருநாய்க்குட்டியோட ஒரு கிளியர் கட்டான வீடியோ அனுப்பி வைங்க. ஓரளவு என்ன பிரச்சனைன்னு முடிஞ்சால் ஒரு ஆடியோ மெசேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பண்ண மாட்டேன், யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த பெய்டு கன்சல்டேஷன் வந்து எமர்ஜென்சிக்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஒரு பாய்சனிங், அதே மாதிரி பாம்பு கடிச்சிருக்கோம், ஒரு தேல் கடிச்சிருக்கோம், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து நிறைய பிளட் லாஸு, ஃப்ராக்சர் இருக்கும், இல்லை ஃபுட் பாய்சனிங், பார்வோவில் வந்து தொடர்ந்து வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டேப்லெட்டு கொடுத்தெல்லாம் ஒன்றும் சரி செய்ய முடியாது. இன் ஜென்ரல் வந்து வாமிட் அதிகமாக உள்ள டாகுக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான் பெஸ்ட்டு. அதுவும் ஐவின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாயில் வந்து இன்ட்ராவினஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய் மூலியமாக வந்து நார்மல் சலைன்னு சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஆர்எல், டிஎன்எஸ், இதெல்லாம் ஐவியில் ஆன்டிபயோட்டிக்ஸு, இந்த அல்சரு, வயிற்றில் உள்ள எரிச்சலை குறைக்கிறதுக்கு இந்த மருந்துகளை கொடுத்தா தான் அது சரியாகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேப்லெட்டுக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஸோ இந்த பெய்டு வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுன்னா, நீங்கள் ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, இல்லை அது ஒரு இன்னும் மோசமாகிட்டே போகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் டிஸ்பிளேஷியா சொல்லலாம், அந்த கால் பின்னங்காலில் பிரச்சனை, கால் வளைந்து போதல், அதே மாதிரி குரானிக்காக வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கும், ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் திரும்பி திரும்பி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரு. ஸோ லாங் லாஸ்டிங், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் இம்ப்ரூவ் ஆகாத, சரியாகாத நாய்களுக்கு வந்து இதில் செகண்டரி கன்சல்டேஷன் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுதான் இதில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எமர்ஜென்சிக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது. இம்மிடியட்டாக நீங்கள் பக்கத்தில் உள்ள டாக்டரை தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ப்ரீடிங் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீடிங்னா இனப்பெருக்கம். ஸோ நல்ல காஸ்ட்லியான ப்ரீடெல்லாம் வாங்கி ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய ஃபெயிலியர் வருது. அதே மாதிரி குட்டி போட்டதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்னால குட்டியெல்லாம் இறந்து போயிடும். ஒன்று கன்சீவ் ஆகாது, கன்சீவ் ஆனாலும் குட்டி போடாது, அபார்ட் ஆகிடும். ஸோ பிறந்த குட்டிகளும் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கன்சல்டேஷன் கொடுக்க பர் டாகுக்கு வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது இந்த ப்ரீடிங் ஹாஸ்பிட்டலில் வேணும்னாக்க அதோடய டீட்டெயில் அதே மாதிரி தான், அதோடய பாடி வெயிட்டு, ஏஜ், எத்தனாவது ஹீட்டு, ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, அந்த டீட்டெயிலெலாம் எனக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பெஸ்ட்டான ஒரு ரெமெடிஸை வந்து பெய்டு கன்சல்டேஷனில் கொடுப்பேன். இப்போ நான் சொன்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் அனுப்பி வைங்க. ஸோ என்னோடய கூகுள் பே நம்பரை கொடுக்குறேன். ஸோ 500 ருபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி வைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் அந்த 1 மந்த் வந்து அதுக்கு என்னென்ன பெஸ்ட்டான ஒரு கைடன்ஸ் வழங்க முடியும், ப்ரிஸ்கிரிப்ஷன் வழங்க முடியும். ஸோ அதை பெஸ்ட்டாகவே நான் வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த பணம் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய டாகை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேன்னெலாம் இருந்து வந்து அட்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் நான் இன்ஃபெக்சியஸ்னு சொல்லுவாங்க, பரவக்கூடிய தன்மை உள்ள நாய்களை வந்து அட்மிட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து இங்கே உள்ள மற்ற நாய்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது, மற்ற தெருநாய்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகுறது, மேகட்ஸு, புழு வச்சது, ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா உள்ளது. ஸோ அந்த மாதிரி கேஸாக இருந்தால் கண்டிப்பாக கொண்டாந்து அட்மிட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை திருப்பி எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னா என்னால் வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அடுத்து புதுசாக வர்ற நாய்களுக்கு இடம் இருக்காது, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ என்னோடய நோக்கமே எல்லா நாய்களையும் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்கள்ட்டே திருப்பி கொடுக்கறது, திருப்பி அனுப்புறது, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து யாராவது எடுத்துக்கிட்டு வரோன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வாங்க, அட்மிட் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்கள் கையிலேயே திருப்பி கொடுக்குறோம். அடுத்து ஃப்ரீ கன்சல்டேஷன், இலவச மருத்துவ ஆலோசனை. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய தெருநாய்களுக்கும் தெருநாய் குட்டிகளுக்கும் வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்களா, உங்கள் ஊரில் ஒரு டாக் அடிபட்டு கிடக்குன்னா ஒரு வீடியோவோ, இல்லை புழு வச்சிருக்கு, மேகட்ஸ் வச்சுருக்குது,
இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, வேறு கனினிஸ் நம்பர் இருக்குது. ஸோ என்னால் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆசையாக இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ அதோடய வீடியோ கிளிப்பை வந்து எடுத்து ஒரு 2-3 கிளிப்பை அனுப்பி வைங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அதோடய ஆவரேஜான பாடி வெயிட்டை என்னால் ஒரு டாகை பார்த்தா சொல்ல முடியும். அதுக்கான தேவையான ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆலோசனைகளை இலவசமாக வழங்குகிறேன். அதே மாதிரி யாராவது ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து வாங்காமல் தெருவிலேருந்து அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸுக்கும் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து கன்சல்டேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி யாராவது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டாக் வந்து அடிபட்டு கிடக்குது, மேகட்ஸ் இருக்குது, புழு வச்சுருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு வந்து என்னால் வந்து ஒரு 400 கிலோமீட்டராக இருந்தாலும் ராணிப்பேட்டைக்கு எடுத்துக்கிட்டு வர முடியும், உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்க முடியும்னா நாங்கள் அட்மிட் பண்ணி ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்கள்கிட்ட திருப்பி தர்றோம். ஸோ ஏன் திருப்பி தர்றோங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நிறைய டாக்ஸு சேர்ந்துச்சுன்னா என்னோடய நோக்கம் என்னென்னா, நிறைய டாக்ஸுக்கு வந்து சரி பண்ணி வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நிறைய டாக் வந்து என்கிட்ட சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புதுசாக அட்மிட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய இது உங்களுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கிட்டு போக முடியும்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க, நான் எந்த பணமும் வாங்காமல் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புகிறேன். அடுத்து லாஸ்ட் இயர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் கொடுக்கும்போதும் சரி, இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவிலும் ஒரு சில பேர் வந்து, நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, எங்கள் டாகே எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அவ்வளோ செலவானாலும் எதுவுமே வாங்கலை, ஏதாவது டொனேட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், யாருக்கிட்டையும் வாங்குறதில்ல. ரொம்ப நாள் பழக்கமான ரொம்ப க்ளோஸ் ஆனாங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு சில நேரங்களில் வந்து வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கேன். என்னுடைய ட்ரீம் என்னன்னாக்க, நான் சம்பாதிக்கிற பணத்திலிருந்து என்னுடைய பணத்தை தான் செலவு பண்ணி அதை சரி பண்ணணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை, அதான் ட்ரீமு. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து அந்த டொனேஷன்லாம் யாரும் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பொலைட்டாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்டு எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காமல் நான் கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட் கன்சல்டேஷனுக்கு பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ நான் சம்பாதிக்கிற பணத்திலேருந்து, என்னோடய சேலரியிலேருந்து, ஸோ என்னோடய ஏர்னிங்ஸ்லேருந்து டாக்ஸுக்கு செய்ய தான் ஆசைப்பட்றேன். நான் வந்து இவ்வளோ ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், ஸோ இவ்வளோதை சரி பண்ணுறேன் அப்படின்னு அதை வீடியோ போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி டொனேஷன் வாங்குறதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அது நான் பண்ணவும் மாட்டேன், அதிகம் கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டேன். ஸோ ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா ஒரு 100 ருபீஸ் கொடுத்தா போதும் டொனேஷனாக, அதுக்கு மேலேயெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி கேட்டு வந்து எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கு. அடுத்து இந்த அட்மிட் பண்ணுற டாகுக்கு வந்து பரவக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வர்றது நிறைய, இப்போ இந்த வீடியோவிலே பார்ப்பீங்க, ஒரு 4-5 ஸ்ட்ரீட் டாக்ஸு, அதில் செல்லதெல்லாம் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தது. ஸோ பரவாத நோய்கள், அதை நான் கண்டேஜியஸ், நான் இன்ஃபெக்சியஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோய்கள் இல்லாமல் இருந்தால் வந்து ஃப்ரீயாகவே இங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து உங்கள் கையில் திருப்பி கொடுக்குறோம். லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, ஸோ அதில் வர்ற அந்த கன்சல்டேஷன் மூலியமாக வரக்கூடிய பணத்தை வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தெரு நாய்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பார்க்க, வேக்சினேஷனுக்கு, ஸோ அது ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை லான்ச் பண்ணேன். ஸோ அதில் ஓரளவு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண சேவ் ஸ்ட்ரீட் டாக் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனில் எந்த ப்ரீடுக்குமே நான் வந்து பணம் வாங்கலை, எதுவும் டிமாண்ட் பண்ணலை. அது 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஃபாரின் ப்ரீடாக இருந்தாலும் சரி, அதிக பணம் கொடுத்தா 10,000, 15,000, 20,000 கொடுத்து வாங்கின நம்ம நேட்டிவ் ப்ரீடான கன்னிச்சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, ஸோ லேப்ரடார், எந்த ப்ரீடாக இருந்தாலுமே நான் வந்து பணம் வாங்கலை. சில பேர் வந்து அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கூகுள் பே நம்பரு, ஃபோன்பே அந்த இது கேட்பாங்க, அவங்க என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ விருப்பப்பட்டு, அதை மட்டும்தான் நான் திருப்பி கூட கேட்டதில்லை. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அளவு தான் ஃபண்டு வந்து ரைஸ் ஆணிச்சுது. பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனில் வந்து எனக்கு நிறையா கிடச்சிச்சு. ஸோ அதனால் இந்த தடவையும் இதில் வரப்போகிற பணத்தை வந்து இந்த சேவ் ஸ்ட்ரீட் டாக்ஸுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நிறைய டாக்ஸை வந்து நானே இங்கே அட்மிட் பண்ணியே ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், அதுவும் ஸ்ட்ரீட் டாக்ஸை. சிலது நான் ரெஸ்கியூ பண்ணது, சில டாகெல்லாம் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 400-500 கிலோமீட்டரில் இருந்தாலும் கொண்டாந்து அட்மிட் பண்ணிவிட்டு வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் கூட ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து எடுத்துக்கொண்டாந்து அட்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக இங்கே கொண்டாந்து கொடுங்க, ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்லா வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க, வீடியோவோட எண்டில் வந்து இங்கே கிளினிக்கோட லைக்காஸ் 05 விசிட்டிங் கார்டு இருக்கும்.
ஸோ அந்த நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அது என்னுடைய நம்பர்னு நினச்சிட்டு அதுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எங்கள் கிளினிக்கில் உள்ள ஸ்டாஃப் வந்து யாராவது ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னோடய அப்பாயின்மெண்ட்டு எப்போ, அவைலபிலிட்டி எப்போ, ஸோ அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு கேட்டுட்டு அவங்கெல்லாம் வந்து பிகாம் அந்த மாதிரி வந்து அந்த வெட்டினரி மெடிசனுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லவும் கூடாது. ஸோ அது என்னுடைய நம்பர்னு நினச்சிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணலன்ட்டு வருத்தப்படுறீங்க. அது நான் யூஸ் பண்ணுறது கூட இல்லை. ஸோ அது வந்து ஸ்டாஃப் தான் வச்சுருப்பாங்க. யாருக்காவது கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, பெய்டாக இருந்தாலும் சரி, இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.